இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 16வது அத்தியாயம் கடந்த 31ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் கண்கவர் நடனங்களுடன் கோலாகலமாக ஆரம்பமானது. பாலிவுட் நட்சத்திரங்களான தமன்னா பாட்டியா, ரஷ்மிகா மந்தனா ஆகியவரும் IPL ஆரம்ப விழா வைபவத்தில் நடன நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்தனர். இதனையடுத்து நடைபெற்ற ஆரம்ப போட்டியில் முன்னாள் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்த்தாடிய நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இதன் மூலம் IPL வரலாற்றில் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் 2வது தடவையாக சென்னை சூப்பர் கிங்ஸை குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி கொண்டது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான 2வது லீக் போட்டியில் மழை குறுக்கிட்டதனால் டக்வத் லூயிஸ் முறைப்படி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக துடுப்பாட்டத்தில் அதிரடி காண்பித்த இலங்கை வீரர் பானுக ராஜபக்ஷ தனது முதல் IPL அரை சதத்தை பதிவு செய்தார். அதே போல 2013ஆம் ஆண்டு மகேல ஜெயவர்தனவுக்கு பிறகு IPL போட்டிகளில் அரை சதம் அடித்த இலங்கை வீரராகவும் இடம் பிடித்தார். கைல் மேயஸின் அரை சதம் மற்றும் மார்க்வுட்டின் அபார பந்துவீச்சு என்பவற்றின் உதவியுடன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான 3வது லீக் போட்டியில் 50 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் மார்க்வுட் 5 விக்கெட்டுகள் குவியலை பதிவு செய்தார். இந்த நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ஹைதராபாத் ராஜீவ்காந்தி விளையாட்டரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 3வது IPL லீக் போட்டியில் சகல துறைகளிலும் அபார ஆற்றல்களை வெளிப்படுத்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 72 ஓட்டங்களால் இலகுவாக வெற்றி பெற்றது. முன்வரிசை வீரர்களான SSV ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், அணி தலைவர் சஞ்சு சம்சன் ஆகியோர் குவித்த அரை சதங்களும் யுஸ்வேந்திர சஹாலின் 4 விக்கெட் குவியலும் ராஜஸ்தான் ராயல்ஸின் வெற்றியில் முக்கிய பங்காற்றின. இந்த போட்டியின் மூலம் T20 கிரிக்கெட்டில் 300 விக்கெட் மைக்கல்லை எட்டிய முதல் இந்திய வீரராக யுஸ்வேந்திர சஹால் சாதனை படைத்தார். இதனிடையே பெங்களூரு சின்ன சுவாமி மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற 5வது லீக் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி முறை IPL தொடரை வெற்றியுடன் ஆரம்பித்தது. அணி தலைவர் ஃபாஃப் டூப்ளசிஸ் மற்றும் விராட் கோலி ஆகியோரது அரைச்சதங்கள் அந்த அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றின. அதே போல இந்த போட்டியில் விராட் கோலி அரைச்சதம் அடித்ததன் மூலம் IPL கிரிக்கெட்டில் 50 அரைச்சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். முன்னாள் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி IPL கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு சீசனிலும் தங்களது முதல் போட்டியில் தோல்வியை தழுவியது. அந்த மோசமான வரலாற்றை இந்த முறையும் அவர்களால் மாற்ற முடியாமல் போனது. தொடர்ந்து 11வது ஆண்டாக இந்த முறையும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியை தழுவியது. இதேவேளை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் விளையாட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்ற 6வது லீக் போட்டியில் 12 ஓட்டங்களால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றியீட்டியது. சென்னை சூப்பர் கிங்ஸின் வெற்றியில் ருத்ராஜ் கெய்க்வால், டெவான் கொன்வே ஆகியோரது சிறப்பான துடுப்பாட்டங்கள் மற்றும் மொயின் அலியின் துல்லியமான பந்துவீச்சு என்பன முக்கிய பங்காற்றின. அத்துடன் இந்த போட்டியில் கடைசி ஓவரில் துடுப்பெடுத்தாட களம் புகுந்த அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி IPL வரலாற்றில் 7வது வீரராக 5000 ஓட்டங்கள் மைல்கல்லை எட்டினார். எனவே 2023 IPL தொடரின் முதல் 6 போட்டிகள் நிறைவுக்கு வரும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன.